காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை வழி விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தை கிராம மக்கள் புறக்கணித்தனர். சென்னை மீனம்பாக்கத்திற்கு அடுத்து மிகப்பெரிய விமான நிலையம் அமைப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டார 13 கிராமப்புறங்களை உள்ளடக்கி சுமார் 4,791 ஏக்கர் பரப்பளவில் பசுமை வழி விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 453 நாளாக கிராம மக்கள் நாள்தோறும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்கள் சிறப்பு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்ததால் வேறு தேதியில் கிராம சபை கூட்டம் நடத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தேனி பெரியகுளம் அருகே அம்மா உணவகத்தின் சமையல் பொருட்களை ஊழியர்கள் வெளிச்சந்தையில் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரியகுளம் தெங்கரை பகுதியில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அம்மா உணவகத்தில் பணிபுரியும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் சிலர் நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் வழங்கப்படும் சமையல் பொருட்களை வெளிச்சந்தையில் விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். விஜய் நடித்த லியோ திரைப்பட விளம்பர பேனர்களை நாகையில் நகராட்சி ஊழியர்கள் அகற்றியதை கண்டித்து ரசிகர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ திரைப்படம் கடந்த 19 திரையரங்குகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. லியோ திரைப்படத்திற்கு வாழ்த்து தெரிவித்து நாகை மாவட்டத்தில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி அந்த பேனர்களை நகராட்சி நிர்வாகத்தினர் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த விஜய் ரசிகர்கள் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை 3 உயர்ந்துள்ளது. காரைக்கால் பகுதிக்கு ஹொசூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பூக்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதனிடையில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு பூக்களின் விலை 3 அதிகரித்துள்ளது. அது செவ்வந்திப்பூ 300 ரோஜாப்பூ 80 300 மல்லிகைப்பூ 300 ரூபாயிலிருந்து 1,000 விற்கப்படுகின்றன. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.